அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 25/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 10 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்று மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:15 விருச்சிக லக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களே, உங்களது வளர்ச்சியில் மிதமான பலன்களை நீங்கள் இன்று காண்பீர்கள். உங்களது முயற்சியில் வெற்றிக்கான பொறுமையும் உறுதியும் அவசியம் தேவைப்படுகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நேரமின்மை காரணமாக உங்களது பணியில் தாமதம் காணப்படும். பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது. உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது. தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. உங்களது சேமிப்பு உயரும் நாள் இன்று. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிக்கப்படலாம். முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களிடம் ஆற்றல் அதிகமாக காணப்படும். இதன் மூலமாக நீங்கள் சுய முன்னேற்றம் காண்பீர்கள். நேர்மறையான மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நீங்கள் நிரூபிக்க இயலும். உங்களது தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலமாக இது சாத்தியப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள். உங்களின் இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பண வரவில் திடீர் ஏற்றம் காணும் அதிர்ஷ்டம் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான தைரியம் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும். மிதுன ராசி நண்பர்களே, உங்களது இலக்குகளை அடைவதற்கு போதிய அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அன்பான நேர்மறையான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கையில் இருக்கக்கூடிய பணம் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். உங்களது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். இசை கேட்பது, திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறைக்கலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். நீங்கள் போதிய பணம் சம்பாதிக்க இயலாது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது. என்றாலும் உங்களது உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம். சிம்மராசி நண்பர்களே, இன்று காணப்படும் பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். உங்களது நலனில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இறை வழிபாடு அதற்கு உதவும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது. உங்களின் நேர்மை உங்களது மேலதிகாரிகளால் சந்தேகிக்கப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படாது. அகந்தை போக்கு காணப்படும். இதனால் உங்களது துணையுடனான உறவில் பிரச்சனை ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி நண்பர்களே, உங்களது இலக்குகளை அடைய இன்று மிகச்சிறந்த நாளாக அமைகிறது. இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கலாம்.
இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களது மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள். மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது. உங்களது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் திடமாக இருப்பீர்கள், நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களிடம் உற்சாகம் காணப்படும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக உங்களது பணிக்கான நல்ல பலன் பெறுவீர்கள். உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நேர்மையான போக்கின் காரணமாக உங்களது துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படும். நீங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதியும் ஆற்றலும் காணப்படும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. நீங்கள் நம்பிக்கையுடன் நேர்மையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். இந்த அணுகுமுறை இன்று மிகவும் அவசியமாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களது பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவது நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க இது உதவும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையை கையாளுவதில் சற்று கடினம் காணப்படும். பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பல் மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது. உங்களது உணவு முறையில் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, உங்களது மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் ஏற்படலாம். இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். திட்டமிட்ட செயல் மூலம் நீங்கள் உங்களது பணியில் வெற்றி காணலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். இழப்பை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல், முதுகு வலி மற்றும் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மூலமாக நீங்கள் மன ஆறுதல் பெறலாம். மகர ராசி நண்பர்களே, இன்று மிகவும் பயனுள்ள நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் பெற்று தரும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உற்சாகத்துடன் உங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் நட்பான உறவு முறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களது துணை உங்கள் உறவில் மதிப்பை உணர்ந்து கொள்வார். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று போதிய பணம் காணப்படும். உங்களால் சேமிக்கவும் இயலும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் கூடுதல் ஆற்றல் காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருப்பீர்கள். இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. நன்கு பணி செய்ய முயற்சி செய்வது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். இதனால் உங்களது துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படும். இதனை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்களது குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். காது வலி ஏற்படலாம். எனவே இன்று உங்களது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மீனராசி நண்பர்களே, இன்று குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இதனால் உங்களது வளர்ச்சி தாமதப்படும். இன்று உங்களது நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது. பணிகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அனுசரித்து போவதன் மூலமாக பணியிட சூழல்களை நீங்கள் சமாளிக்கலாம்.
இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடம் அன்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள். இதனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. கால்வழியால் அவதிப்பட நேரலாம். கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.